நம்ம தனுஷோட டிஃபால்ட் த்ரீயோட ஃபைனல் ஸ்கெடியூல் ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் நடக்குது. இந்த மந்த் முடியறதுக்குள்ள டிஃபால்ட் த்ரீயோட மொத்த ஷூட்டிங்கும் முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. August 20 நாணயவரவனோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு செல்வராகவனும் தானுவும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, டிஃபால்ட் த்ரீ முடிச்சுட்டு நாணயவரவன் போக போகிற கேப்பில் சன் பிக்சர்ஸ் மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலை நம்ம தனுஷ் முடிக்க போகிறாராம். சன் பிக்சர்ஸ் இப்போ அண்ணாத்த, சூர்யா ஃபார்ட்டி, விஜய் சேதுபதியோட மூவி பீஸ்ன்னு மொத்தமாக 4 பெரிய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்டில் D44ஓட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகும்போது அண்ணாத்த, சூர்யா ஃபார்ட்டி ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போயிடும். பிளஸ் நம்ம தனுஷும் நாணயவரவனுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல ஒரு 15 நாளுக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால இப்பவே D44ஓட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆக போகுது. D44 யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தம புத்திரன் மாதிரியான ரீமேக் படங்களை டைரக்ஷன் பண்ண மித்ரன் ஜவஹர் டைரக்ஷன் பண்ண போறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தனுஷோட அனிருத் இந்த மூவில ஒன்னா சேர போறாரு. சோ D44ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலுக்கு போகும். மொத்தமா 3 ஹீரோயின்ஸ் இந்த மூவில நடிக்க போறாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவியாக எடுக்க பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தனுஷோட பிளான் என்னென்னா, கார்த்திக் நரேன் டைரக்ஷன் பண்ணுற D43 மொத்தமாக முடிச்சுட்டு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற D44ஓட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கு போக போகிறாரு. அதுக்கப்புறம் August 20 செல்வராகவன் டைரக்ஷன் பண்ண போகிற நாணயவரவனோட ஷூட்க்கு போக போகிறாரு. மோஸ்ட்லி இந்த ரெண்டு படங்களோட ஷூட்டும் நம்ம தனுஷ் பேரலாக பண்ணி முடிக்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி December சேகர் கமலா டைரக்ஷன் பண்ண போகிற நம்ம தனுஷோட பேன் இந்தியா மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வேற லெவல் லைனப்பாக நம்ம தனுஷ் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இயரில் நம்ம தனுஷோட மார்க்கெட் எந்த அளவுக்கு ஏறப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நவரசா ஆந்தாலஜி சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வர August 9 ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த வீக்கில் நவரசா சீரீஸோட ஒரு ப்ரோமோ டீசர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரீஸில் நடித்த மொத்த ஸ்டார்ஸும் டீசரில் வருவாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த வீக் வரப்போகிற நவரசா ஆந்தாலஜி சீரீஸோட டீசருக்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Chiyan 60 ஷூட்டிங் இப்போ ரிசியூம் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த மூவியோட 35 நாளோட ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்கு. காஞ்சிபுரம், சென்னை, கோவா, டார்ஜிலிங் மாதிரியான இடங்கள்ல இந்த மூவியோட ஷூட்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த Chiyan 60 முடிச்சுட்டு த்ரூவ் விக்ரம் மாரிசெல்வராஜோட மூவிக்கு போவார். அதே மாதிரி நம்ம சியான் விக்ரமும் Chiyan 60 ஷூட்டை முடிச்சுட்டு கோப்ராவோட ரிமைனிங் போர்ஷனை முடிக்க போறாரு. நம்ம சங்கர் ராம்சரனோட பேன் இந்தியா மூவியோட ஷூட்டிங் August last ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட்ல ட்ரிப்ளரோட ஷூட்டை மொத்தமாக முடிச்சுட்டு சங்கர் மூவியோட ஷூட்ல ராம்சரன் ஜாயின் பண்ண போறாரு. இந்த மூவியோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் கம்மிங் சூன்னு RC15 டீம் இப்போ ஒரு ட்விட்டும் போட்டிருக்காங்க. ஜீத்து ஜோசஃபும் மோகன்லாலும் மறுபடியும் ஒரு மூவியில ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் 12th Man. Drishyam 2 மாதிரி எதுவும் கம்மியான நாளில் ஷூட் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. 12th Man ஒரு த்ரில்லர் படம் தான். மோஸ்ட்லி இந்த இயரே 12th Man ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஃபஹத் ஃபாசிலோட மாலிக் ட்ரெய்லர் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. July 15 இந்த படம் Amazon Prime Video ப்ரீமியர் ஆக போகுது.